தாயானவள் உன்னிடம் முக்கிய செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளை எதை செய்தாலும் தடைமேல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே? இந்த கெட்ட தீய சக்திதான் உன் இல்லத்திற்கு வெளியே இருந்து ஒருவரால் ஏவவிடப்பட்டு உனக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாது, நீ நோய்வாய்ப்பு பட வேண்டும், உன் வாழ்க்கையில் நீ முன்னேற கூடாது என உன்னுடைய சொந்த உறவுகளே இந்த விஷயத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உன் இல்லத்தில் வெளியே செய். நிச்சயமாக அந்த தீய சக்தி அழிந்துவிடும். நான் உன் இல்லத்தையும் உள்ளத்தையும் காப்பாற்றுகிறேன். ஏனென்றால் இந்த பதிவு உன் கண்ணில் படுகிறது என்றால் நிச்சயமாக இதை நீ முழுமையாக கேட்டாக வேண்டும். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. என்ன என் தங்க பிள்ளையே, கேட்பதற்கு தயாராகி விட்டாயா? ஏனென்றால் என் தங்க பிள்ளை இப்பொழுது விரக்தியில் இருக்கிறது. எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை. கால நேரங்கள் என்பது வாழ்க்கையில் நல்ல நேரம் வராமல் என் தங்க பிள்ளையானது தவித்துக் கொண்டிருக்கிறது. எந்த விஷயத்தை செய்தாலும் உடல் ஒத்துழைப்பு இல்லை, மனசோர்வுகள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை. இதற்கிடையே கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. தேவையில்லாத சிடுசிடு என்று உறவுகளுக்கிடையே பேசுவது, உடல் நோய்கள் என்பது அதிகரிப்பது என என் தங்க பிள்ளைக்கு 1000 பிரச்சனைகள் இந்த சில காலமாக அதிகமாகவே இருக்கிறது. சிறு விஷயத்தை செய்தாலும் அதை கூட உன்னால் செய்ய முடியாத நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா? அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மட்டும் இந்த பதிவினை கேட்டால் போதும். ஆனால் நடக்கிறது என்றால், ஆம் தாயே இந்த விஷயமெல்லாம் என்ன நடக்கிறது என்று நீ குரு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைப்பவர்களுக்கு நிச்சயமாக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவேன். இப்பொழுது நீ கவனமாக கேள். ஏனென்றால் சில விஷயத்தை கவனமாக கேட்டு சில விஷயத்தை முறையாக கடைபிடித்தால்தான் இந்த தீய சக்தியை நான் உன் இல்லத்திற்கு வந்து விரட்டி அடித்து உன் வாழ்க்கையும் உன்னையும் காப்பாற்றுவேன். ஏனென்றால் பொறுமை என்பது நம் வாழ்க்கையில் மிக மிக அவசியம். சில உறவுகளிடம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்காதே. நீ செய்யக்கூடிய காரியத்தை வெளிப்படையாக மற்றவர்களிடம் பெருமிதமாக பேசுகிறேன் என்று சொல்லாதே. ஏனென்றால் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல்தான் உன்னுடைய உறவுக்காரர்கள் உன் மீது அன்பு இருப்பது போல் மடக்க மடக்க உன் உயர்வை அப்படியே பெருமையாக பேசுவது போல் பேசிவிட்டு இவர்கள் நம்மை விட முன்னேறக்கூடாது அப்படி என அக்கத்து வீட்டுக்கார், பக்கத்து வீட்டுக்கார், சொந்தக்காரர்கள் என அனைவரும் உனக்கு எதிரியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது உன் உயர்வுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று பல அப்பட்டமாக பொய்களை சொல்லுகிறார்கள். என்னுடைய தங்கப்பிள்ளை என்ன செய்கிறது? இவர்கள் அதிகமான நல்லவர்கள் போல இவர்களிடம் அனைத்தையும் சொல்ல வேண்டும் என அனைத்தையும் அப்பட்டமாக உளறி கூட்டி விடுகிறது. பிறகு அந்த இடத்தில் என் தங்கப்பிள்ளை செய்யக்கூடிய காரியங்கள் உருகுலைந்து நிற்கிறது. உருகுலைந்து நிற்காலும் பரவாயில்லை, உடல் வியாதிகள் கந்திஷ்டிகள் என உடல் சோர்வால் அவதிப்படுகிறது. கைகால் குடைச்சல், மூட்டு வலி, உடல் சோர்வுகள் என பல விஷயத்தில் என் தங்கப்பிள்ளை உடல் அளவிலும் மனதளவிலும் ரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? கவனமாக கேள். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தாய் உன்னை காப்பாற்றுவதற்காக வருகிறேன். அதை பயன்படுத்திக் கொள்வதும் அலட்சியமாக விட்டு தள்வதும் உன்னுடைய பொறுப்பாகும். ஆனால் என்னை வணங்கி நீ இல்லத்தில் வழிபடுகிறாய். வாராகி தாயே என் இல்லத்திற்கு வருவீர்களா என்று கேட்கிறாய். தாயே மற்றவர்கள் இல்லத்திற்கு தான் வாக்கு சொல்வீர்களா, வாழ்க்கையை கொடுப்பீர்களா, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டீர்களா என என் தங்க பிள்ளை உருக்கமாக என்னிடம் கேட்கும் பொழுது நான் எப்படி வராமல், என் தங்க பிள்ளைக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? சில நேரங்கள் பதிவு மூலமாக தான் உனக்கு நான் சில விஷயத்தை தெரியப்படுத்த முடியும். அதனால்தான் இப்பொழுது உனக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இது சாதாரண
வாக்கு அல்ல, சத்திய வாக்கு என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உன் கண் முன்னே வந்து காட்சி கொடுத்து என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு எட்டுகிறது என்றால் என்னுடைய அருளும் ஆசியும் ஏற்கனவே உனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பல மாற்றமும் பல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் சொல்லிக் கொள்வது இதுதான். ஒரு சில நபர்கள் உன்னுடைய வீட்டை மண்ணை எடுத்து கொண்டு போய் சில விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த தீய சக்தியை உன் வீட்டிற்கு வெளியே வைத்து நீ எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, நல்ல காரியம் உன் உள்ளத்தில் வரக்கூடாது, நல்ல செய்தி உன் இல்லத்தில் வரக்கூடாது என அது காவல் காத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த வாராகி தாய் வந்து என்னுடைய தங்க பிள்ளையின் இல்லத்திற்கு வெளியே வா நிற்கிறாய் என்று அதை பார்த்து பஸ்பமாக்க நினைத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எதற்குமே ஒரு காலங்கள் நேரங்கள் கைகூடி வந்தால்தானே அனைத்து விஷயத்தையும் செய்ய முடியும். என்னை மீறி சக்தி எதுவும் கிடையாது, இருந்தாலும் அதனுடைய ஆட்டத்தை அடக்க நேரம் ஒன்று வர வேண்டும். அதனால் என் தங்க பிள்ளையே, நேரத்தை இப்பொழுது கணித்து விட்டேன், அதற்குண்டான நேரங்களும் வந்துவிட்டது, உன்னை ஆட்டி படுத்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அது அழியக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. என்ன இப்பொழுது நீ உன் இல்லத்திற்கு வெளியே செய்ய வேண்டும், அதை முழுமையாக கேள். ஏனென்றால் நான் சொல்வது உனக்கு அனைத்து அறிகுறிகளும் இருந்தாலும், ஏதாவது ஒரு அறிகுறிகள் உன் இப்படி நான் சொல்லியது இருந்தாலும், நீ இந்த வழிபாட்டை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பது என்பது சொல்லுவது என்பது என்னுடைய கடமை. உனக்கு இந்த தாய் சொல்லக்கூடிய வாக்கின் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய், இதில் நம்பிக்கை இல்லை என்றால் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அவநம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் தொடங்கவும் கூடாது, எந்த காரியத்தையும் செய்யவும் கூடாது. இது இந்த தாயிற்கு மிகவும் பிடிக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவநம்பிக்கையாக செய்யக்கூடாது. நம்பிக்கையாக செய்தால் நலம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். அந்த தீய சக்தியை நான் விரட்டி விரட்டி அடைத்து விடுவேன். என்ன செய்ய வேண்டும்? ஆராகி தாயின் புகைப்படத்தை சிறு புகைப்படமாக இருந்தாலும் பரவாயில்லை, கதவிலோ அல்லது சுவற்றிலோ நீ நுழையக்கூடிய வாசலில் ஒட்ட வேண்டும். முதலில் ஒட்டிய பிறகு என்று ஒட்ட வேண்டும் தெரியவா? ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில், பௌர்ணமி தினங்களில், அமாவாசை நேரங்களில் அல்லது வெள்ளிக்கிழமை தினமங்களில் நீ ஒட்டி வைக்கலாம். ஒட்டி வைத்துவிட்டு இரண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும், சிகப்பு திரியை போட்டு. பிறகு ஒரு எலுமிச்சம் பழத்தை பாதியாக அறுத்து ஒரு பக்கம் குங்குமம், பக்கமும் மஞ்சளும் பூசி வலதுபுறம் குங்குமத்தை வைத்து இடதுபுறம் மஞ்சளை வை. ஏனென்றால் வாசப்படியில் அதை நீ கட்டாயமாக செய்தாக வேண்டும். இந்த புகைப்படத்தை ஒட்டினாய் அல்லவா, அதற்கு மஞ்சள் குங்குமத்தை வைத்து பிறகு கற்பூர ஆரத்தி காமித்து உள்ளே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தாய் உன்னை காப்பாற்றுவதற்காக வெளியே நின்று கொண்டிருக்கிறேன், இன்னும் உன் இல்லத்தில் உள்ளே நுழையவில்லை. அந்த தீய சக்தியை அழித்து பிறகுதான் உன் இல்லத்தில் உள்ளே நுழைய வேண்டும் என்று வாசலிலே காத்து கொண்டிருக்கிறேன் இரவு முழுவதும். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய காரியத்தை செய்தால்தான் உன் இல்லத்தில் உள்ளே நுழைய முடியும், இல்லை என்றால் என்னால் நுழைய முடியாது. ஏனென்றால் அந்த தீய சக்தியை நான் அழித்தால்தான் உன் இல்லத்தில் வர என்றால் காவல் காத்து கொண்டே உன் வாசலில் தான் நின்று கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் உன் இல்லத்தில் நான் நுழைந்து விட்டால் அதுவும் உன்னோடு உன் இல்லத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தாயே அழிக்க முடியாதா என்று நீங்கள் கேட்பார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, சில விஷயங்கள் செய்தால்தான் சில காரியங்கள் நடக்கும் என்பது இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்லுவது இதுதான். இதை செய்தால்தான் சில விஷயத்தை செய்ய முடியும். ஏனென்றால் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால்தான் நான் அந்த இடத்தில் இருந்து அனைத்து விஷயத்தையும் செய்ய முடியும். என் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய அனைத்து விஷயங்களையும் செய்தாலும் அவர்களுக்கு புரியாது. அதனால் நீ விருப்பப்பட்டு என்னை வரவேற்றால்தான் நான் உன் இல்லத்தில் நுழைய முடியும். ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நான் வந்து விட்டேன், ஆனால் இதுவரை இன்னும் தெரியாமல் இருக்கிறாய். இனிமேல் தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய், நிச்சயம் அந்த தீய சக்தி. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நான் வந்து விட்டேன், ஆனால் இதுவரை இன்னும் தெரியாமல் இருக்கிறாய். இனிமேல் தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய், நிச்சயம் அந்த தீய சக்தி ஒழிந்துவிடும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து